வணக்க நண்பர்களே, நயன்தாரா அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு தான். தன்னுடைய காதலர் இப்போ கணவர் விக்னேஸ்வரன் கூட போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அவங்க வந்து தாங்களை ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் போட்டாங்கன்னா அத்தனை பேர் லைக்கு கமெண்ட்டு, அதை சில பேர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போடுவாங்க, பல பேர் அப்படியே போற்றி புகழ்ந்து அந்த வார்த்தைகள்லாம் பின்னூட்டெல்லாம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊடகங்கள்லையும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும். இப்போ வேறு எந்த விஷயமே இல்லாத மாதிரி அந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம். அப்புறம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இல்லை ஊடகங்கள் வந்து அவங்களுடைய திருமணத்தை விட்டு வைப்பாங்களா? நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணத்தை போன June 9 இந்த மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் அவங்களுடைய திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இப்போ அதை பற்றி கூட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஓடிடி சேனல் வந்து 25 கோடி ரூபாய் இந்த நயன்தாராவுக்கு கொடுத்து இந்த செலவு முழுக்க நாங்கள் ஏற்றுக்கிறோம், திருமண செலவு, அதோடு 25 கோடி ரூபாய் பணம் தர்றோம், இந்த திருமணத்தை நிகழ்ச்சிக்கான உரிமையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து நயன்தாராவும் ஏற்றுக்கிட்டதாகவும் கூட ஒரு தகவல் வந்தது. அவங்க திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு செய்திகள், யூக செய்திகளாக வந்துச்சு. யூகம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே வந்து பொதுமக்களையோ இல்லை வந்து ஊடகத்துறையினரோ யாரையுமே அங்கே வந்து உள்ளே அனுமதிக்கலை. ரொம்ப பாதுகாப்பு கெடுபிடிகள், அந்த பவுன்சர்லாம் இருப்பாங்கள்ல அதில் மாதிரியான, இன்னும் சொல்ல போனால் என்னென்னா செல்ஃபோன் கூட அங்கே, அதாவது திருமணத்துக்கு வர்றவங்க வந்து தன்னுடைய செல்ஃபோனை கூட வந்து ஆஃப் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கட்டுப்பாடாக. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழ் திரையுலகத்தில் சொல்லக்கூடிய ரஜினிகாந்துக்கும் அதான் நிலைமை அப்படின்னாங்க. முதலமைச்சர் MK Stalin முதற்கொண்டு பல பேர் போனாங்க. நம்ம ஹிந்தி நட்சத்திரம் கூட ஒருத்தர் வந்தார், அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விஐபிகள் வரலை அப்படிங்கிறதுனால அந்த ஓடிடி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. அது ஒரு பக்கம். இந்த திருமணத்தை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடிச்சு இணையதளங்கள் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த June 9 நடந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த October 9 4 மாதங்களில் தங்களுக்கு வந்து ஒரு இரட்டை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நயன் தம்பதி அறிவித்த உடனே இந்த இணையதள வாசிகள்லாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார்ல, அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு. என்ன அப்படின்னா 4 மாதத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு இந்த பாரம்பரிய ரீதியான கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலம் வரைக்கும் அவர் ஒரு கர்ப்பிணிக்கான ஒரு தோற்றத்தில் இல்லையே, அதனால் அந்த வாடகைத்தாய் மூலம் குழந்தைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு யூக செய்தியாக வந்தது. அதாவது சமூக வலைதளங்களில் சில பேர் யூகத்தை கலப்புனாங்க, அப்புறம் அதுதான் அப்படின்னு உறுதிபட சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்க வந்து 9 வெளியிட்டாங்க, இந்த 9 ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு. அந்த நேரத்தில் மருத்துவ ரீதியாக வாடகை தாய்னா என்ன, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, இப்படிலாம் பல பேர் ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. நாம் வந்து சட்ட ரீதியாக அது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசணும் அன்றைக்கி இரவு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து January 22 அமலாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பாகவே ஒன்றிய அரசு வந்து இந்த வாடகை தாய்க்காக சில நெறிமுறைகளை விதிகளை வகுத்தது. அதில் என்ன அப்படின்னா, இந்த வாடகைத்தாய் வேணும் அப்படின்னா இந்த தம்பதியில் ஒருத்தருடைய உறவினர் தான் வாடகைத்தாயாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் திருமணமாகி 5 ஆண்டுகள் இருக்கணும். அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தம்பதியில் 2 பேரில் ஒருத்தரோட 2 பேருக்குமோ குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க உடல்நிலை இருக்கணும், மருத்துவ ரீதியாக. இதெல்லாம் கட்டுப்பாடுகள். இதில் வந்து அந்த நெருங்கிய உறவினருக்கு தான் வந்து அந்த வாடகை தாய் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலமாக இவங்க குழந்தை பெற்றாங்களா இந்த தம்பதி, இல்லை உடல் ரீதியான அவங்களுக்கான குறைபாடு இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியிருக்கணும் இல்லையா, இவங்க திருமணமாகி 4 வருடங்கள் தானே, 4 மாதங்கள் தானே ஆகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து இல்லை எங்களுக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடியே இல்லை 7 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து திருமணம் ஆகிடுச்சு, பதிவு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டோம். இன்ன வரைக்கும் அவங்க வாயை திறக்கலை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த அளவுக்கு ஒரு வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் வந்து சமூக வலைதளத்தில் பேசப்பட்டோம், ஊடகங்களில் இது குறித்து தொலைக்காட்சியில் பத்திரிகைகள்லாம் பேசப்பட்டும் கூட தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இது சம்பந்தமாக செய்தியாளர்கள். அதற்கு என்ன, அதாவது 9 அறிவித்தாங்கன்னா 10 கேட்குறாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது வாடகை தாய் மூலமாக தான் அவங்க குழந்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா இது குறித்து ஆராய்வோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இது மாதிரி கேட்குறப்ப, இல்லை அது குறித்து நாங்கள் ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறோம் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து, அது எந்த மருத்துவமனையில் வந்து அவங்க சிகிச்சை பெற்றாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிஞ்சிட்டோம், அதனால் விசாரணை நடக்கும் அப்படின்னாரு. அப்புறம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு, அவங்க வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றாங்களா இல்லையாங்கிறத அவங்களுக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லி விசாரிப்போம் அப்படின்னு.
இதெல்லாம் என்ன நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குன்னா, ஏதோ ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த தீவிரவாதி வந்து பதுங்கு குழியில் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல, அப்புறம் இந்த இடத்துல தான் பதுங்கியிருக்கிறாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு தனிப்படை அமைச்சிருக்கிறோம், இந்த அவரை வந்து சுற்றி வளர்த்திருச்சு எங்கள் தனிப்படை, இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த காவல்துறையில், எவ்வளோ இராணுவ மட்டத்துலேயே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இவங்க தினசரி இந்த தம்பதி வந்து ட்விட்டரில் பதிவு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குழந்தைய கொஞ்சம் அப்புறம் கூட சொன்னார், குழந்தைய மேலே சிறுநீர் கழிச்சிருச்சு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் விக்னேஸ்வரன் கூட ஒரு பதிவு போட்டார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த 9ஆம் தேதி வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கே வந்து சட்ட ரீதியான பிரச்சனை இருக்கா என்ன இதுங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அதை உடனடியாக அவங்கள சம்மன் அனுப்பி அவங்க வந்து அந்த சுகாதாரத்துறையிலேருந்து விசாரிச்சிருக்கலாமே. இதுக்கு இத்தனை நாள், கிட்டத்தட்ட வந்து 9-10 நாள் ஆகுது, இதுக்கு இந்த அளவுக்கு என்ன சுற்றி வளையுது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நயன்தாரா தம்பதி வாயை திறக்கவே இல்லை. இடையில் வந்து சொன்னாங்க இவங்க வந்து 7 வருடங்கள் முடிய திருமணம் ஆயிடுச்சுங்கிறத, ஏதோ ஒரு பதிவு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கான ஆவணங்களை கொடுத்ததா ஒரு யூகச்செய்தி தான். அதாவது யூகச்செய்தியே உண்மை செய்தி மாதிரி போட்டுருவாங்கல்ல, அது ஊடகமாக இருக்கட்டும் சமூக வலைதளமாக இருக்கட்டும் அப்படி நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, அந்த மாதிரி எந்த வித ஆதாரங்களையோ இல்லை இது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் இந்த நயன்தாரா தம்பதி கொடுக்கலை அப்படின்னு வருது. இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன வருதுன்னா, இந்த அமைச்சர் பார்த்திங்கன்னா இப்போ பிடிக்கிறோம் அப்போ பிடிக்கிறோங்கிற பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி இவங்க மௌனமாக இருக்காங்க. அப்போ நயன்தாரா தம்பதி தலைமறைவாகி விட்டதா? இதுதான் நம்ம கேட்குற கேள்வி. இதுக்கு அப்புறமாவது சுகாதாரத்துறை இந்த கேள்விக்கு அப்புறமாகுது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். சரி, இதில் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். முந்தைய வீடியோக்களில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்பயும் சொல்லுவோம். வாடகைத்தாய் அப்படிங்கிறது மிக கொடூரமான ஒரு முறை. அந்த வாடகைத்தாயாக வருபவர்களெல்லாம் ஏழைகள், அது ஒரு சேவை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தங்களுடைய குடும்ப வறுமையை போக்கிக்கொள்ள இந்த வாடகைத்தாயாக வர்றாங்க. அந்த வாடகைத்தாயாக இருக்கும்போது அவர் அனுபவிக்கக்கூடிய பலவித சிரமங்கள் இருக்குது. இது அவங்கவுங்க குழந்தை பெற்றதுக்காக ஏற்படக்கூடிய சிரமங்கள்ங்கிறது வேறு, இன்னொருத்தருக்காக பணத்துக்காக படக்கூடிய சிரமங்கள், அதுக்கப்புறம் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு உடல் உபாதிகள் இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாடகைத்தாய் வந்து சமயத்தில் ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கிறாங்க, நல்ல நேரம் பார்த்து வேணும்னே சிசேரியன் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தனியார் மருத்துவமனை சென்னையில் இந்த ஒரு சின்ன அறையில் 7-8 அந்த வாடகைத்தாய்களை அடைச்சி வச்சு இந்த சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்க. இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முன்னேறிய நாடுகள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாடுகள் பல இந்த வாடகைத்தாய் முறை தடை செய்திருக்கின்றன, ரொம்ப கொடூரம் அப்படின்ட்டு. இதை ஒட்டி தான் நம்ம இத்தனை விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் வந்து சொல்கிறோம், நயன்தாரா தலைமறைவா அப்படின்னு நம்ம கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை, சுகாதாரத்துறை அதிகாரிகளை, சுகாதாரத்துறையை ஒரு உசுப்பி விட்டாவது அந்த நடவடிக்கையை விசாரணையை விரைந்து அவங்க செய்யட்டும் அப்படிங்கிறது தான், அதுக்காக தான் இந்த தலைப்பு. நன்றி.